ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபிஎஸ் கார்னர். இது உங்கள் சரண். இன்னைக்கு நம்ம லேப்டாப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம லேப்டாப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு அங்கே ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே ஸ்டார்ட் டவுன்லோட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆன உடனே அதை உங்கள் லேப்டாப்புக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை சென்ட் பண்ணிட்டேன். நான் ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணுறேன். நான் சென்ட் பண்ணி வீடியோஸில் பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீ கேம்னு இருக்குது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல ஃப்ரீ கேம் இருக்குது. இப்போ நான் இது மேலே டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ கேம் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு இப்போது நியூ ரெக்கார்டிங் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுற இடம் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆரம்பிக்கும். இப்போ இங்கே மைக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மியூட் ஆயிரும். இதே மாதிரி கிளிக் பண்ணால் உங்களுக்கு அன்மியூட் ஆயிரும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல உங்களுக்கு சைஸ் கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான சைஸை இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இப்போனா 720 நான் டைப் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் செலக்டையாக எது வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் ஈஸியாக இதோட சைஸை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ட்ராக் கூட பண்ணி சைஸை சேவ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. கிளிக் பண்ண உடனே ஜென்ரல் அட்வான்ஸ்னு இருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செட்டிங்ஸ் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது ரெக்கார்ட் பண்ணி நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் காமிக்குது, 3 செகண்ட்ஸ். அப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ரெக்கார்டாக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் எஸ்கேப் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டாப் ஆயிரும். இப்போ நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பே பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீடியோ கிளியரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க சேவ் ஆஸ் வீடியோ கிளிக்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இதனால நீங்க அப்லோட் டு யூடியூப் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வீடியோஸ் கிளிக் பண்ணிடுறேன். வீடியோஸ்ல நான் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் இருக்கு. இன்னும் அந்த வீடியோ எங்க இருக்குன்னு நம்மளுக்கு காமிக்குது. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணா இந்த ரெக்கார்டிங்கை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டோன்ட் சேவ் கொடுத்துட்டு இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன். நான் வீடியோஸ் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு இருக்கு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் அந்த வீடியோ நம்மளுக்கு ப்ளே ஆகுது. வீடியோ கிளியரன்ஸ் வந்து இந்த வீடியோவில் ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி நீங்கள் ஃப்ரீ கேம் மூலியமாக ஈஸியாக லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.